பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். யாரெல்லாம் தியானம் பண்ணலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்க தியானம் பண்ணலாம், தியானம் கத்துக்கிறதுக்கு நிறைய பணம் செலவழிக்கணுமா, குடும்பத்தை விட்டுட்டு வந்துடணுமா, ஆன்மீக உடை தரிக்கணுமா, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல யாரெல்லாம் தியானம் பண்ணலாம் இதை பற்றி பார்ப்போமா? நமக்கு எல்லாம் ஒரு மைண்ட் தாட் இருக்குது, வயசானவங்க தான் தியானம் பண்ணணும், இல்லற கடமைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் எல்லாருக்குமே இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தியானம் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கன்னா எத்தனை வயசு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? 5 வயசுலேருந்து குழந்தைகள் தியானம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு ஆர்வம் வரும், நினைவாற்றல் இருக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வரும். பெரியவங்க எல்லா வயதினரும் எல்லாருமே பண்ணலாம். பெரியவங்க எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன அமைதி, நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே வரும். 2வது, எந்த மதத்தை சேர்ந்தவங்க தியானம் பண்ணலாம். எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மதம்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் தியானம் பண்ணலாம், எல்லா நேரத்துலேயும் பண்ணலாம். நேரம் இடம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் தியானம் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணலாம். 3வது, தியானத்துக்கு பணம் செலவழிக்கணுமா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம குரு பிதாமகர் பத்ரிஜி எல்லோரும் தியானிகளாக வேண்டும்ன்று இலவசமாக தியானம் கற்பித்தார். அது போலவே நம்ம பிரமீட் ஆசான்கள் எல்லோருக்கும் இலவசமாக தியானம் கற்பிக்கிறாங்க. இங்கே பணம் ஒரு விஷயமே இல்லை. தியானம் கற்றுக்கிறன்ற ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதும், நீங்களும் தியானியாகலாம். 4வது பாயிண்ட், தியானம் பண்ணணும்னா குடும்பத்தை விட்டு போகணுமா? அப்படிலாம் இல்லைங்க. முன்னெல்லாம் நம்ம நினைக்கிறது என்னென்னா, இமயமலைக்கு போய் தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது நமக்கு. நம்ம குடும்பத்தோடு இருந்து இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்மளோட கடமைகளை செஞ்சுக்கிட்டே தியானம் பண்ணலாம். அதனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், எது நல்லது, எது கெட்டது, எது நம்மளோட கடமைகள், எது தர்மம், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே வரும். அதனால் நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தியானம் செய்யலாம். 5வது, தியானத்துக்கு ஆன்மீக உடை அணியணுமா? நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் தியானம் பண்ணணும்னா பிரத்யேக உடை அணியணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. உங்களுக்கு சௌகரியமான தளர்வான உடை அறிஞ்சு தியானம் பண்ணலாம். தியானத்துக்கு ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் தியானம் பண்ணலாம், எல்லா மதத்தினரும் தியானம் பண்ணலாம். பணங்கிறது தேவையே இல்லை. குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தான் தியானம் பண்ணுறோன்ற கட்டாயமே இல்லை. ஆன்மீக உடைகள் தரிக்கணுன்ற அவசியமே இல்லை. அதனால் எல்லாரும் தியானம் பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.